நேட்டோவில் உக்ரைன் இணைய வாய்ப்பில்லை பிரான்ஸ் ஜனாதிபதி மலேசியாவில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த வெளிநாட்டவர்கள் சிறைப்பிடிப்பு உக்ரைனுக்கு எதிரான போரில் ரஷ்யா கையில் எடுக்கும் புதிய தந்திரோபாயம் வீலே உடல்நிலை மோசம் சிறுநீரகம் இருதயம் பாதிப்பு பெண்களுக்கு பல்கலையில் தடை ஆப்கான் முடிவால் இந்தியா கவலை ரஷ்யாவிடம் ஒருபோதும் சரணடைய மாட்டோம் ஜெலன்ஸ்கி திட்டவட்டம் உக்ரைன் நேட்டோவில் இணைவது பெரும்பாலும் வாய்ப்புள்ள சூழ்நிலை அல்ல என அறிவிக்கப்பட்டுள்ளது நேட்டோவுக்குள் உக்ரைன் நுழைவது ரஷ்யாவால் ஒரு மோதல் என உணரப்படும் எனவும் அப்படி நிகழும் பட்சத்தில் ரஷ்யா மேலும் எதிரி தன்மையாகவே பார்க்கும் எனவும் ஜனாதிபதி இமானுவேல் மக்ரோன் தெரிவித்துள்ளார் உக்ரைன் நேட்டோவில் இணைந்தாலும் இல்லாவிட்டாலும் இது மிகவும் சாத்தியமான சூழ்நிலை இல்லை உக்ரைனுக்கு மிகவும் வலுவான பாதுகாப்பை வழங்க வேண்டும் நேட்டோவில் உக்ரைன் இணைவது மேலும் மோதலை தூண்டும் எனவும் யுத்தத்தின் முடிவில் நாம் அனைவரையும் பேச்சுவார்த்தைக்கு அமர்த்த வேண்டும் எதிர்ப்பு நாடுகள் இரண்டு துண்டாக பிரிவதை நான் விரும்பவில்லை பேச்சுவார்த்தையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் நாம் தார்மீக பாடங்களை முன்வைக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார் மேலும் அமெரிக்காவின் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் பத்திரிகைக்கு பேட்டியளிக்கும் போது ஜனாதிபதி மேக்ரோன் இதனை தெரிவித்தார் மலேசியாவின் சவா மாநிலத்தில் உள்ள லஹாட் டட்டு மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட தேடுதல் நடவடிக்கையில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த 22 வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதில் கைது செய்யப்பட்ட வெளிநாட்டவர்கள் 20 முதல் 50 வயதுக்கு உட்பட்டவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கிழக்கு சவா பாதுகாப்பு வலயத்தில் சட்டவிரோத குடியேறிகள் தொடர்பான குற்ற செயல்களை தடுக்கும் விதமாக இத்தேடுதல் நடவடிக்கை நடத்தப்பட்டுள்ளதாக கிழக்கு சவா பாதுகாப்பு கட்டளையின் தளபதி ஹம்சா அகமது தெரிவித்திருக்கிறார் இத்தேடுதல் நடவடிக்கையின் போது 290 வீடுகள் மற்றும் இடங்கள் பரிசோதிக்கப்பட்டது 548 தனிநபர்கள் பரிசோதிக்கப்பட்டனர் இவர்கள் அனைவரும் குடிவரவு சட்டம் மற்றும் தேசிய பதிவு சட்டத்தின் கீழ் சிறைப்படுத்தப்பட்டு இருக்கின்றனர் என அவர் தனது செய்திக்குறிப்பில் சுட்டிக்காட்டியிருக்கிறார் பணியாற்ற மலேசியாவின் சபா மாநிலத்தில் பணியாற்ற சட்டவிரோதமாக பெறும் வெளிநாட்டவர்களை தடுக்கும் விதமாக இவ்வாறான தேடுதல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது ரஷ்ய சிறையில் உள்ள பெண் கைதிகளை உக்ரைன் போரில் ஈடுபடுத்த புடின் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த புதிய திட்டம் தொடர்பில் புடினின் நம்பிக்கைக்குரிய அரசியல்வாதியான வியாசேஸ்லா வாக்னர் என்பவர் துணை ராணுவ அமைப்பின் நிறுவனரான பிரிகோலினை தொடர்பு கொண்டுள்ளார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் ரஷ்ய அதிபர் புடினின் நெருங்கிய நண்பர் மற்றும் ரஷ்ய தன்னல குழுவை சேர்ந்தவர் எவ்ஜெனி பிரிகோலின் துணை ராணுவ அமைப்பான வாக்னர் என்ற குழுமத்தின் நிறுவனராகவும் இருக்கும் இவர் ரஷ்ய சிறையில் உள்ள பெண் கைதிகளுக்கு துப்பாக்கி சுடுவது உள்ளிட்ட பயிற்சிகளை கொடுத்து உக்ரைன் போரில் ஈடுபடுத்த தயார்படுத்த திட்டமிட்டுள்ளார் என தகவல் வெளியாகியுள்ளது இவ்வாறான நிலையில் பெண் கைதிகள் குழு ஒன்று பிரிகோலினை சந்தித்துள்ளதாகவும் உக்ரைனில் மருத்துவர்கள் செவிலியர்கள் மற்றும் தொலைத்தொடர்பு பணியாளர்களாக வேலை செய்ய அவர்கள் பயிற்சியும் பெற்றுள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது ஏற்கனவே ரஷ்ய படை வீரர்கள் எண்ணிக்கையை 15 லட்சமாக விரிவுபடுத்த அமைச்சருக்கு புடின் கூறிய நிலையில் தற்போது அவரது இந்த புதிய திட்டம் குறித்த தகவல் வெளியாகியுள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரேசில் கால்பந்து ஜாம்பவான் பீலே 3 முறை உலகக்கோப்பை வென்ற அணியில் இடம்பெற்றவர் பிரேசில் அணிக்காக 77 கோல் அடித்துள்ளார் ஒட்டுமொத்தமாக 1363 போட்டிகளில் 1281 கோல்கள் அடித்து சாதனை படைத்துள்ளார் சிறுநீரகத்தில் இருந்த கற்களை அகற்ற சத்திர சிகிச்சை செய்த இவரது பெருங்குடலின் வலது பக்கத்தில் கேன்சர் கட்டி இருந்தது கண்டறியப்பட்டது உடனடியாக சத்திர சிகிச்சை செய்து கட்டி அகற்றப்பட்டது பின் கொரோனா பாதிப்பு ஏற்பட்டது இதில் இருந்து மீண்ட பீலே சமீபத்தில் சாவ்பாலாவில் உள்ள அல்பர்ட் ஐன்ஸ்டீன் மருத்துவமனையில் மீண்டும் அனுமதிக்கப்பட்டார் கேன்சர் சிகிச்சைக்காக இவருக்கு கீமா தெரப்பி சிகிச்சை தரப்பட்டது பின் கொரோனாவுக்கு பிந்திய பாதிப்புகளால் அவதிப்பட தொடர்ந்து மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்து வருகிறார் பீலே விரைவில் குணமடைய வேண்டும் என பல்வேறு தரப்பில் இருந்தும் பிரார்த்தனைகள் கூவுகின்றன இதனிடையே கேன்சர் பாதிப்பு அதிகரித்துள்ளது சிறுநீரகம் இருதயம் பாதிக்கப்பட்டுள்ளது இவரது உடல்நிலை அபாய கட்டத்தில் உள்ளது இதுகுறித்து மருத்துவமனை தரப்பில் எதுவும் தெரிவிக்கப்படவில்லை பீலே மகள் கெலி நாசிமெண்டோ கூறுகையில் டாக்டர்கள் தரப்பில் பல்வேறு காரணங்கள் தெரிவிக்கின்றனர் தொடர்ந்து மருத்துவமனையில் தங்குவதுதான் சிறந்தது இங்கு சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது என்றார் ஆப்கானிஸ்தானில் பல்கலைகளில் பெண்கள் கல்வி கற்க தலிபான்கள் விதித்துள்ள தடை கவலை அளிப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது தெற்காசிய நாடான ஆப்கானிஸ்தானில் கடந்த ஓராண்டுக்கு மேலாக தலிபான்கள் ஆட்சி செய்து வருகின்றனர் பொதுமக்களுக்கு கடும் கட்டுப்பாடுகளை விதித்துள்ள தலிபான் அரசு பெண்களையும் சிறுமிகளையும் அடக்குமுறைக்கு உட்படுத்தி வருகிறது இதற்கு இந்தியா உட்பட பல்வேறு நாடுகள் கண்டனம் தெரிவித்ததை அடுத்து சில தளர்வுகள் வழங்கப்பட்டன இந்நிலையில் ஆப்கான் பல்கலைகளில் பெண்கள் கல்வி கற்க தலிபான் அரசு தற்காலிக தடை விதித்துள்ளது இந்த திடீர் முடிவுக்கு அமெரிக்கா ஆஸ்திரேலியா கனடா பிரான்ஸ் ஜெர்மனி ஜப்பான்
பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. இதுகுறித்து வெளியுறவுத்துறை அமைச்சக செய்தி தொடர்பாளர் அரிந்தம் பாக்ஸி நேற்று கூறியதாவது, கடந்த ஆண்டு இந்தியா தலைமையில் நடந்த ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் ஆப்கானிஸ்தானின் மனிதுரிமைகளை நிலைநாட்டவும் பெண்களுக்கு சம உரிமை அளிப்பதோடு அவர்களையும் உள்ளடக்கிய ஆட்சி நடக்க வேண்டுமென தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதை இந்த நேரத்தில் நினைவுபடுத்த கடமைப்பட்டுள்ளோம். ஆப்கானில் அனைவரையும் உள்ளடக்கிய அரசு அமைய வேண்டுமென்றும் மக்கள் உரிமையை மதிப்பதோடு பெண்களுக்கு சம உரிமை அளிக்கப்பட வேண்டுமென்பதையும் பல்வேறு சந்தர்ப்பங்களில் இந்தியா வலியுறுத்தி வருகிறது. இந்த நேரத்தில் பல்கலையில் பெண்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள தடை எங்களுக்கு கவலை அளிக்கிறது. இவ்வாறு அவர் கூறினார். மெக்சிகன் மேயர் விக்டர் ஹியூகோ சோசா பழைய வழக்கம்படி முதலையை திருமணம் செய்து கொண்டார். மணப்பெண் முதலை திருமண அலங்காரத்துடன் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. குறிப்பிட்ட விடயம் மணப்பெண்ணின் வாய் கட்டப்பட்டுள்ளது என்பதாகும். இது அந்நாட்டு மக்களின் நலன் கருதி மழை வேண்டி நடத்தப்பட்ட திருமணம் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. நாங்கள் ஒருபோதும் சரணடைய மாட்டோம் என்று அமெரிக்க நாடாளுமன்றத்தில் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி சபதமிட்டார். போருக்கு மத்தியில் அமெரிக்கா சென்ற உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி அந்த நாட்டின் நாடாளுமன்றத்தில் உரையாற்றினார். அப்போது அவர் நாங்கள் ஒருபோதும் சரண் அடைய மாட்டோம் என்று சபதமிட்டார். உக்ரைன் மீது ரஷ்யா தொடுத்துள்ள போர் 300 நாட்களை கடந்து சென்று கொண்டிருப்பதால் அது உலகளவில் தாக்கங்களை ஏற்படுத்தி வருகிறது. இந்த போருக்கு மத்தியில் உக்ரைன் நாட்டின் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி நேற்று முன்தினம் அமெரிக்காவுக்கு சென்றது உலகளவில் பேசு பொருளாக இருக்கிறது. அவர் போலந்து நாட்டின் ரெசோவ் நகரில் இருந்து அமெரிக்காவின் போர் விமானத்தில் தான் அங்கு சென்றார். அங்கு அவருக்கு ஒரு மாபெரும் ஹீரோவுக்குரிய வரவேற்பு அளிக்கப்பட்டது. வெள்ளை மாளிகை ஓவல் அலுவலகத்தில் அவர் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனை சந்தித்து பேசினார். அப்போது அவர் உக்ரைனிய ராணுவ பதக்கத்தை ஜோ பைடனிடம் வழங்கினார். இருவரும் கூட்டாக நிருபர்களை சந்தித்தனர். அப்போது ஜெலன்ஸ்கியிடம் ஜோ பைடன், இந்த பயங்கரமான நெருக்கடியில் உங்கள் தலைமை நீங்கள் செய்திருக்கும் செயல்கள் உக்ரைன் மக்களையும் அமெரிக்க ஜனாதிபதியையும் அமெரிக்க மக்களையும் ஒட்டுமொத்த உலகையும் ஈர்த்துள்ளது என புகழாரம் சூட்டினார். உக்ரைனுக்கு அமெரிக்கா செய்த பெரும் உதவிகளுக்கு நன்றி கூறத்தான் அமெரிக்கா வந்துள்ளதாக ஜெலன்ஸ்கி நிகழ்ச்சியுடன் தெரிவித்தார். இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.